எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி வந்துட்டு காலம் குவான்டிட்டியை வந்துட்டு எடுத்திருக்கோம். காலம் எஸ்டிமேஷனில் வந்து காலம் குவான்டிட்டி வரைக்கும் எடுத்திருக்கோம். காலம் குவான்டிட்டி எது வரைக்கும் எடுத்திருக்கோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கிரவுண்ட் லெவல் வரைக்கும் எடுத்திருக்கோம். இப்போது கிரவுண்ட் பிரிண்ட் பீம் கேல்குலேஷன் வந்து போன வீடியோவில் நான் முடிச்சிட்டேன். இப்போ பிரிண்ட் பீம் குவான்டிட்டியில் வந்து நான் இதை வந்து காலம் வந்து டிடக்ஷன் பண்ணியிருக்கேன். காலமோட ஏரியா வந்து டிடக்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து நம்ம இந்த இதில் நான் குவான்டிட்டி எடுக்க போகிறது வந்து எதுலேருந்து எடுக்கிறேன்னா, இந்த ஜிஎல் டூ டேரெக்டாக அந்த ரூஃப் காங்கிரீட் வரைக்கும் எடுக்கிற மாதிரி எடுக்க போகிறேன். ஸோ அது எப்படி எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, டோட்டலாக அது வந்து நம்பர் ஆஃப் காலம்ஸ் வந்து எத்தனை அப்படிங்கிற மாதிரி பார்க்கணும். ஆனால் நம்பர் ஆஃப் காலம்ஸ் வந்துட்டு டோட்டலாக அந்த பில்டிங்கில் வந்துட்டு எத்தனை அப்படிங்கிறது வந்து நான் போன வீடியோலேயே வந்துட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். டோட்டலாக வந்து 14 காலம் பெரிய காலம், அப்புறம் 12 காலம் வந்து சின்ன காலம், அதுக்கப்புறம் ரெண்டு காலம் வந்து பார்த்திங்கன்னா போர்ட்டிகோ காலம். இந்த போர்ட்டிகோ காலம் தான் வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்குள்ளே நம்ம குவான்டிட்டி வந்து எப்படி அப்படிங்க கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத வந்து நான் அந்த வீடியோவில் வந்து சொல்கிறேன். இப்போ சர்க்குலர் காலம், இந்த சர்க்குலர் காலம் வந்து போர்ட்டிகோ காலம். இந்த போர்ட்டிகோ காலமோட ஹைட் வந்து அப்படி எவ்வளோன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 3.6 மீட்டர் வந்து இந்த போர்ட்டிகோ காலம் இந்த போர்ட்டிகோ காலமோட ஹைட்டு. ஸோ அதை வந்து நான் அந்த இடத்துல போட்டிருக்கேன், காலம் அப் டு ரூஃப் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். காலம் ஒன்று வந்து ரெண்டு காலம் போர்ட்டிகோ காலம்ஸ். ஸோ அந்த லென்த் இருக்குது பார்த்தீங்களா, லென்த் வந்து 3.6. ஸோ 3.6 மீட்டர் போட்டேன். சர்க்குலரோட ஃபார்முலா வந்து நமக்கு வந்து என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஏரியா கண்டுபிடிக்கிற ஃபார்முலா π² / 4. ஸோ அந்த ஃபார்முலா போட்டிருக்கேன். π² / 4 போட்டால் ஏரியா கிடைக்கும், இன்டூ ஹச் போட்டால் அதோட குவான்டிட்டி கிடைக்கும். முன்னாடி 2 இருக்குது, அதாவது 2ங்கிறது வந்து ரெண்டு காலம். ஸோ வந்துட்டு இந்த ரெண்டு காலம் டோட்டலாக அதை ஃபுல்லாக நான் மல்டிஃபை பண்ணிட்டேன் அப்படின்னா, எனக்கு வந்துட்டு காலம் போர்ட்டிகோ காலமோட குவான்டிட்டி வந்து எவ்வளோனா 0.508 m³ அப்படிங்கிற மாதிரி கிடச்சிருச்சு. இப்போ காலம் 2 வந்து இந்த 14 நம்பர் காலம், இந்த 14 நம்பர் காலம் வந்துட்டு அதோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 0.3 × 0.3, இதுதான் சைஸு. இதோட ஹைட் வந்து எப்படிங்கிறது இங்கே காட்டுறேன். இதில் நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வந்து நம்ம குவான்டிட்டி எடுக்கிறேன். இது வந்து 500, இது வந்து பார்த்திங்கன்னா 4.550. ஸோ இதே வந்து பார்த்திங்கன்னா 5.050 வந்துருச்சு. ஸோ இதில் இருந்துட்டு பார்த்திங்கன்னா 900 மேலே கொடுத்துருக்காங்க. இதை வந்து இந்த டம்பி காலம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இந்த இடத்துல காலம் வந்து ப்ரொஜெக்ஷன் பண்ணுவாங்க, கண்டிப்பாக பண்ணுவாங்க. இதே வந்து எப்படின்னா, இந்த மாதிரி பெரிய பில்டிங்கில் வந்து நம்ம காலம் வந்து ஃபர்தராக மேலே வந்து ப்ரொவைட் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் நம்ம ஃபர்தராக ஒரு பில்டிங் நம்ம எழுப்ப போகிறோம் அப்படின்னா, அந்த காலமாக உடச்சிட்டு அதில் உள்ள நம்ம ராடு நீட்டி விட்ருப்பாங்க பார்த்திங்களா. ஸோ அந்த ராடுக்கும் நம்ம ஃபர்தராக வரக்கூடிய பில்டிங்கில் உள்ள ராடி இந்த இடத்துல கனெக்ட் பண்ணி சிரப் ஸ்டார்ஸ் மாதிரி உள்ளே கொடுத்து நல்லா கனெக்ட் பண்ணி டைட் பண்ணி பில்டிங்கை வந்து நம்ம எழுப்பிடுவாங்க. ஸோ அந்த பர்பஸ்க்காக தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த போர்ட்டிகோ மேலே அந்த காலம் வந்துட்டு ப்ரொஜெக்ஷன் பண்ணுவாங்க. அந்த காலம் பேர் என்ன சொல்லுவாங்கன்னா டம்மி காலம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ டோட்டலாக அந்த ஹைட்டு மொத்தமாக சேர்த்து நமக்கு எவ்வளோ மீட்டர் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா 5.95 மீட்டர் வந்து வருது. டோட்டலாக வந்து ரெண்டு காலமுக்குமே சேம் தான், 5.950. ஸோ இந்த 12 நம்பர் காலம் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த காலமோட சைஸ் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும். எப்படின்னா 0.45 × 0.3. ஸோ அந்த சைஸ் மட்டும்தான் இந்த இதுக்கும் அதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஸோ வந்து டோட்டலான காலமோட குவான்டிட்டி வந்து m³ எடுத்துருக்கேன். காலமோட m³ வந்து எவ்வளோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 17.644 m³ வந்து நமக்கு வந்திருக்கு. இப்போ டோட்டல் காலம் ஜிஎல் டூ ரூஃப் வந்துட்டு 17.64 m³ வந்து நமக்கு வந்திருக்கு. ஸோ இந்த வீடியோ புதுசாக பார்க்குறவங்க எல்லா நம்பர்களும் வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள். சிவில் சம்மந்தமாக என்ன டவுட்ஸ் வந்திருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்துட்டு வித்தின் 1 வீக்கில் நான் உங்களுக்கு அந்த வீடியோ போட்டு கண்டிப்பாக வந்து உங்களோட தேவைகளை வந்து பூர்த்தி செய்கிறேன். கடைசி வரைக்கும் வீடியோ பார்த்த நண்பர்கள் எல்லாருக்கும் வந்துட்டு ரொம்ப நன்றி. நெக்ஸ்ட் வீடியோ வந்து நம்ம என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, லிண்டல் கம்ஸ் அன்சேட், அதாவது ஜன்னலுக்கு மேலே வரக்கூடிய லிண்டல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா விண்டோக்கு மேலே போடக்கூடிய ஒரு பெல்ட் காங்கிரீட் சொல்லலாம், இல்லை லிண்டல் காங்கிரீட் அப்படிங்கமா சொல்லுவாங்க. அந்த லிண்டல் காங்கிரீட்டோட குவான்டிட்டி எப்படி கண்டுபிடிக்கணும், அதில் வரக்கூடிய அந்த சன்ஷேட் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த வீடியோ வந்து சன்ஷேட் உள்ள குவான்டிட்டி கண்டுபிடிக்கிறது வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் போட போகிறேன். ஸோ புதுசாக பார்க்குற நண்பர்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.